உயிருக்கு போராடியவரை முன்னணி நடிகர் ஒருத்தர் தூக்கி சென்றதை இப்போ சமூக வலைதளங்கள் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அந்த நடிகர் யார், எதனால், எங்கே இந்த சம்பவம் நடந்திருக்குன்றதை வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தற்போது சினிமாவில் முன்னணி நடிகர்களாக வளம் வருவது ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த வகையில் இந்திய அளவில் ஒரு முன்னணி நடிகராக திகழ்ந்து வருபவர் தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தா சோனு சூட் அவர்கள். இவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போன்ற பல மொழி திரைப்படங்கள் நடித்து வந்துட்டுருக்கார். 1999 நடிகர் விஜயகாந்த் நடித்து வெளிவந்த கள்ளழகர் என்ற திரைப்படத்தில் தான் வில்லனாக இவர் வந்து நடிக்க ஆரம்பித்தார். தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். அதே வகையில் ஒஸ்தி, தேவி, நெஞ்சுநிலை, சந்திரமுகி, சாகசம் போன்ற ஏராளமான திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறார். இவர் தனது சிறப்பான நடிப்பாலும் அழகிய தோற்றத்தாலும் தனக்கென ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சிருக்கிறார். நடிகர் சோனு சூட் பெரும்பாலும் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்து மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றிடுவர். மேலும் கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் ஊரடங்கில் நடுத்தர குடும்பத்தினர் பலர் ஒருவேளை உணவிற்காகவே திண்டாடி வந்தாங்க. இவர்களுக்கு பல பிரபலங்கள் பலரும் தங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சாங்க. ஆனால் அவர்களை எல்லாம் மீறி பாலிவுட் நடிகர் சோனு சூட் 28 மாநிலங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். மேலும் அவர் உதவி செய்ததாக எவ்வளவு பணத்தை அவர் வந்து அடமானம் வச்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் வெளியாகியிருக்கு. கிட்டத்தட்ட 10 கோடி மதிப்பான். இந்த நிலையில் கொரோனா காலத்தில் உதவிய அவரின் மனிதநேயத்தை பாராட்டி அவருக்கு இப்போ தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சித்திபேட் மாவட்டத்தில் துப்பதண்டா என்ற கிராமத்தில் மாவட்ட அதிகாரிகளினுடைய உதவியோடு நடிகர் சோனு சூட்டிற்கு கோயில் கட்டியிருக்கிறாங்க. இந்த கொரோனா நெருக்கடி காலத்தில் நடிகர் சோனு சூட் அவர்களுக்கு மக்கள் நிறைய நல்ல உதவிகளை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக இவரும் செஞ்சு வந்துட்டுருக்காரு. இந்த நிலையில் நடிகர் சோனு சூட் பஞ்சாப் மாநிலத்தில் மோகா மாவட்டம் அருகே காரில் போயிட்டுருக்க போது தான் ஒரு கார் விபத்து ஏற்பட்டிருக்கு. அதில் ஒரு நபருக்கு உயிருக்கே போராடிட்டு இருந்த நிலையில் அந்த நபரை தன்னுடைய கையால் தூக்கி சென்று காரில் வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறார். இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. உண்மையிலேயே நடிப்புள்ள வில்லனாக இருந்தாலும் யதார்த்தமான வாழ்க்கையில் ஹீரோவையும் தாண்டி ரொம்பவே மக்களுக்காக உதவி பண்ணிகிட்டு இருக்காருன்னு அவருக்கு தொடர்ந்து வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்குது.